ஹலோ மகளே, வெல்கம் பேக் டு மின்ஸ் வாய்ஸ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற படத்தோட பேர் புர்கா. ரீசெண்டாக ஆகால ரிலீஸ் பண்ணி இந்த படம் வந்து எனக்கு பர்சனலாக ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படம் ரொம்ப ஸ்லோவாக ஷார்ட்டாக தான் போயிட்டு இருந்துச்சு. ஒரு இன்ட்ரெஸ்டிங் சீக்வன்ஸ் அப்படின்னு படத்தில் எதுவுமே இல்லைனாலுமே எனக்கு இந்த படம் வந்து ரொம்பவே பிடிச்சிருந்துச்சி. ஏன்னா நம்மளுக்கு வந்து எப்போவுமே, இப்போ நம்ம ஒரு கிறிஸ்டினாக இருக்கோம் அப்படின்னா, நம்ம ஃபாலோ பண்ணுற மதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சு வச்சிருப்போமே தவிர்த்து இன்னொரு மதத்தை பற்றி நம்ம தெரிஞ்சிக்க ஆர்வம் காட்ட மாட்டோம். ஆனால் நான் வந்து ஒரு மதத்தை பின்பற்றணும், இப்படி தான் இருக்கணும், அந்த மாதிரி எதுவுமே சொல்ல வரல. பட் ஸ்டில் வந்து நம்ம இந்த மாதிரி விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறது தப்பு இல்லை. எல்லா மதத்தை பற்றியுமே நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா இந்தியா வந்து ஒரு மதசார்பற்ற நாடு அப்படின்றனால நம்ம வந்து இன்னொரு மதத்தை பற்றி தெரிஞ்சுக்கிறதோ பேசுகிறதோ புரிஞ்சிக்கிறதோ வந்து தப்பு இல்லை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு அதனால் இந்த படம் வந்து ரொம்பவே பர்சனலாக பிடிச்சிருந்துச்சி. ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படத்தோட ஓப்பனிங் சீன்லேயே வந்து ஒரு பொண்ணை காட்டுறாங்க. கல்யாண ஆகி அவள் புருஷன் இறந்து போன ஒரு பெண், அவளோட வீட்டு வாசலில் வந்து நம்ம கலையரசன் இவர் தான் ஹீரோ. இவர் வந்து கத்தி குத்துப்பட்டு வந்து வாசலில் விழுந்து கிடக்கிறாரு. அண்ட் இவர் வந்து கதவை தட்டுறாரு, அந்த பொண்ணு திறக்க மாட்டேங்கிறா. ஏன்னா நான் திறக்கக்கூடாது, நான் வந்து ஒரு ஆம்பளையோட மூஞ்சை கூட பார்க்கக்கூடாது, அது தப்பு, அதனால் நீங்கள் இங்கேருந்து போயிருங்க, வேற யாருக்கிட்டே உதவி கேளுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிட்டு இருக்கா. ஆனால் இவரால் முடியலை, அங்கேருந்து எழும முடியாமல் அப்படியே மயங்கி கீழே விழுந்துறாரு. அந்த நேரம் போலீஸ் அங்கே வந்துடுறாங்க. போலீஸ் கண்ணில் பட்டா இவர் வந்து கண்டிப்பாக மாட்டிப்பார் அப்படின்றனால அந்த பொண்ணு வந்து அவரை பின்னாடி கதவு வழியாக உள்ளே இழுத்துட்டு கதவை போட்டிட்டு போலீஸ்கிட்ட இல்லைன்னு போய் சொல்லிட்டு இவருக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டும் பண்ணுறாள். நார்மல் போனா இருந்தால் ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது இல்லையா. ஸோ இவன் வந்து ஒரு நர்ஸ் அப்படின்றது வந்து அதுக்கப்புறமா நமக்கு லேட்டர் மூவியில் வந்து சொல்ல வராங்க. அண்ட் அவன் வந்து அந்த கத்தி குத்தை வந்து ட்ரீட் பண்ணி அதில் வந்து ஸ்டிச்சஸ் போட்டு அவர் வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சிருக்கா. அவருக்கு வேற ஒரு ஷர்ட் கூட பக்கத்தில் வச்சுட்டு அவளை வந்து ரெஸ்ட் எடுக்க வச்சுட்டு இவன் வெயிட் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. நைட் டைமில் வந்தார் இல்லையா, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து இவர் முழிக்கவும் செஞ்சிடறாரு. முடிச்சு பார்த்தோன்னே எல்லாருமே கேட்குற மாதிரி நான் எங்கே இருக்கேன் அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்குறாரு. அண்ட் இந்த பொண்ணு வந்து விளக்கம் கொடுக்குறேன், நீ இந்த மாதிரி விழுந்து கிடந்தீங்க, அதனால் நான் வந்து உங்களை காப்பாற்றி உள்ளே வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவர் வந்து அடுத்த ஒரு கேள்வி கேட்குறாரு. உனக்கு பயமா இல்லையா நான் ஒன்று ஏதாவது பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லி உடனே அந்த பொண்ணு சொல்கிறா, ஸ்டிச் போட தெரிஞ்ச எனக்கு அது அவுக்கவும் தெரியும் அறுக்கவும் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு சமையல் ஒரு டைலாக் சொல்கிறா. எதையுமே இவரோட மூஞ்சை பார்த்து இந்த பொண்ணு பேசவே மாட்டேங்கிறா. பர்சனல் டாக்ஸ் எதுக்குமே வந்து இடமும் கொடுக்க மாட்டேங்கிறா. ஏன் அப்படின்றத வந்து அவள் எதுவும் சொல்லவும் இல்லை. அப்போ வந்து ஒரு காலையில் கிளம்புறேன் அப்படின்றதுமே வந்து அவ வேணாம் இல்லை நீங்கள் போகாதீங்க வெயிட் பண்ணுங்க ஈவினிங் பொழுது சாஞ்சப்புறம் நீ நைட்டு போய்க்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஏன் அப்படின்னு கேட்டால், நான் வந்து இந்த வீட்டில் தனியாக தான் இருக்கேன், ஸோ யாராவது பார்த்தா கண்டிப்பாக தப்பாக பேசுவாங்க, அதனால் இருங்க யாருமே இந்த வீட்டுக்கு வரவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு சொல்கிறா. ஸோ இவரும் வேற வழி இல்லாமல் அங்கே வந்து இருக்காரு, ஏன்னா உதவி பண்ணா இல்லையா. ஸோ ஒரு ஆப்ஷன் இல்லாமல் அந்த வீட்டில் இருக்காரு. என்ன தான் இருக்க சொன்னாலுமே பேச்சு கொடுத்தா அந்த பொண்ணு வந்து சுத்தமாக பேசுறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே கொடுக்க மாட்டேங்கிறா. அந்த மாதிரி அவள் பாட்டுக்கு இருக்கா. இவரும் சரி வேற வழி இல்லாமல் அப்படியே இருக்காரு. இப்போ வந்து இவர் கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பேசி அவகிட்ட அவளோட லைஃப் பற்றி கேட்குறாரு. அப்போ தான் அவளோட லைஃப் பற்றி அவள் ஒன்று ஒன்று சொல்ல ஆரம்பிக்கிறா. அவளோட லைஃப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, படிச்சுட்டு இருக்கா, படி நர்ஸ் ஆகிட்டா, நர்ஸ் ஆனப்புறம் வந்து ஒரு கல்யாணம் பண்ணுறாங்க. கல்யாணம் ஆகி புருஷன் வந்து ரொம்பவே நல்ல டைப்பாக இருக்காரு. அண்ட் அவங்க வந்து பேசிக்க கூட இல்லை. முத நாள் வந்து புருஷங்கிட்ட சொல்கிறேன், எனக்கு உங்களை பற்றி தெரிஞ்சுக்கணும், பழகி பிடிச்சப்புறம் எதனால வச்சுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறா. புருஷனும் அதுக்கு வந்து சரி அப்படின்னு சொல்லி ஓகே சொல்லி அவங்களோட லைஃப் செம்மையாக போயிட்டுருக்கு. ஆனால் எதிர்பாராத ஒரு விபத்தில் வந்து ஒரு வாரத்தில் அவளோட புருஷன் இறந்து போயிடுறாரு. இவளோட வாழ்க்கையே ஒரு மாதிரி ட்ராஜடி ஆயிடுது. அப்போ தான் இவள் வந்து ஒரு விஷயத்த சொல்கிறா, நாங்கள் முஸ்லீம்ஸ் வந்து கல்யாணம் ஆன பொண்ணுங்க, கல்யாணம் ஆகி புருஷன் இறந்துட்டாருனா 4 மாதத்துக்கு நாங்கள் தனியாக தான் இருக்கணும், ஏன்னா அவங்களோட வாரிசு நம்ம வயிற்றில் வளருதா இல்லையா அப்படின்றத வந்து கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து உடனே கலையரசன் வந்து எதிர்க்கிறாரு. இப்போ வந்து பழைய காலத்தில் எவ்வளோ டெவலப்மெண்ட்ஸ் இல்லாமல் இருந்துச்சு, ரொம்பவே பின்தங்கி இருந்தோம். ஸோ அப்போ வந்து அந்த மாதிரி பண்ணாங்க. இப்போ வந்து நம்ம எவ்வளோ டெவலப் ஆகிட்டோம், நம்ம வந்து ஒரே நாளில் தெரிஞ்சிக்க முடியும், அப்புறம் ஏன் இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கலையரசன் வந்து இதை எதிர்த்து அவங்ககிட்ட ஒரு ஆர்கியூமெண்ட் பண்ணுறாரு. பட் இவங்க வந்து அந்த ஆர்கியூமெண்ட்டில் வந்து இன்ட்ரெஸ்ட் காட்டல. இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை எங்கள் சம்பிரதாயம், இதை என்னால் மீற முடியாது, நான் இப்படி தான் இருப்பேன், நீங்கள் எங்கிட்ட எதுவும் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே பேச்சை நிப்பாட்டி கிளம்பிடுறாங்க. இப்படியே ஒன்று ஒன்று பேச பேச இவங்க வந்து இவங்களோட ஃபேமிலி பற்றி, இவங்க அப்பா அம்மா பற்றி இந்த மாதிரி ஒன்று ஒன்றா வந்து சொல்கிறாங்க. பட் என்ன தான் இருந்தாலுமே வந்து கலையரசனால் இவங்களோட இந்த விதிமுறைகளை வந்து ஏற்றுக்க முடியல. அதுவும் இல்லாமல் வெளியே யாராச்சும் பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக தப்பாக பேசுவாங்க, மறுபடியும் ஒரு 40 நாள் இதே மாதிரி அடைச்சிருவாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ வந்து இவங்க பேச்சு மறுபடியும் வந்து துண்டிக்கப்படுது. ரெண்டு பேரும் அப்படி தனியாக இருக்காங்க. பட் வந்து ஒருத்தர் ஒருத்தர் மூஞ்சை வந்து பார்த்துக்கிறாங்க. இவங்க வந்து ஒரு ஆம்பளையோட மூஞ்சை நான் பார்க்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு காஃபி குடிக்கிறப்ப கூட திரும்பி உட்காந்து தான் காஃபி குடிக்கிறாங்க, என்ன தான் பேச்சு கொடுத்துக்கிட்டாலுமே. இப்போ வந்து கலையரசன் அவரோட லைஃப் பற்றி கேட்குறாங்க. கலையரசன் வந்து முதல்ல பெருசாக சொல்லலை, இருந்தாலுமே வந்து அப்புறம் சொல்கிறாரு, நேற்று கலவரத்தில் குத்துப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து உங்களுக்கு யாருமே இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, இல்லை எங்கள் அம்மா இருந்தாங்க, இறந்து போயிட்டாங்க அப்படின்றாங்க. மற்றபடி கலையரசன் வந்து அவரை பற்றி எதுவுமே பெருசாக சொல்லிக்கல. இவங்களுக்கு வந்து ஒரு டவுட் வருது, கேட்குறாங்க, ஆனாலுமே வந்து கலையரசன் சொல்ல இன்ட்ரெஸ்ட் காட்டாதனால இவங்களுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இவங்க வந்து அதை கேட்குறத அப்படியே ஸ்டாப் பண்ணுறாங்க. பட் ஒரு ஸ்டேஜில் இவங்களால் அது முடியல. சரி மறுபடியும் மறுபடியும் கேட்க கலையரசன் வேறு வழி இல்லாமல் சொல்கிறாரு, எனக்கு அப்பா இல்லை, எங்கள் அம்மா வந்து ஒரு ப்ராஸ்டிடியூட் அப்படின்றத சொல்கிறாரு. இதை கேட்டதுமே அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி ஷாக் ஆகுது. கலையரசன் கூட சொல்கிறாரு, நீங்கள் இப்படி ஷாக் ஆவீங்கன்னு சொல்லி தான் நான் உங்ககிட்ட சொல்லலை, நீங்கள் என்ன தப்பாக தான் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதும் அவங்க வந்து இல்லை நான் அவங்களை அப்படி எதுவுமே நினைக்கல அப்படி அவங்க வந்து சொல்கிறாங்க. உடனே வந்து கலையரசன் மறுபடியும் கேட்குறாரு. ஸோ வந்து அவங்க சொல்கிறாங்க, நான் அவங்கள வந்து தப்பாலாம் நினைக்கல, அவன் நீங்கள் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பீங்க அப்படின்ற மாதிரி தான் யோசித்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா கலையரசன் அவங்களோட லைஃப் அதுக்கப்புறமா எப்படி இருந்துச்சு, என்ன நடந்துச்சு, எவ்வளோ கஷ்டப்பட்டாரு அப்படின்ற மாதிரி எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. எங்கள் அம்மா வந்து எல்லாரையுமே சந்தோஷம் தான் படுத்துனாங்க, ஆனால் ஒரு நாள் கூட எங்கள் அம்மாவுக்கு சந்தோஷமே கிடச்சதில்ல அப்படின்ற மாதிரி அவர் அவரோட லைஃப் பற்றி
சொல்கிறாரு. இப்படி இவங்க ரெண்டு பேர் பேசி பேசி இவங்களோட லைஃப் வந்து ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜுக்கு போகிற மாதிரி ரெண்டு பேருக்குமே ஒருத்தர் ஒருத்தர் பிடிச்சிருச்சு. இதனால் வந்து ரெண்டு பேருமே பேசி பேசி அவங்களோட கான்வர்சேஷன் லாங்காக போயிட்டே இருக்குது. திடீர்னு அப்பல கலையரசன் வந்து ஒரு பொய் சொல்கிறார், அவர் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னு. இதை கேட்டதுமே வந்து அந்த பொண்ணோட மூஞ்சு சுழிஞ்சு அவள் வந்து மனசே விட்டுறா. ஏன்னா அவளுக்கு வந்து கலையரசன் மேலே ஒரு இன்ட்ரெஸ்டே வந்துருச்சு. அதுவும் இல்லாமல் கலையரசனுக்கும் அவளை பிடிச்சிருக்கு. ஆனால் வந்து அங்கேருந்து போய் தான் ஆகணும் இல்லையா, நாளைக்கு காலையில் ஒரு நாள் வாழ்க்கையில் என்ன நடந்துற போகுது அப்படின்னு இவ்வளோ நாள் இருந்த இவங்களோட வாழ்க்கை இப்போதான் மாறப்போகுது அப்படின்னு அந்த பொண்ணுக்கு ஒரு எண்ணம் வர வச்சுட்டார் கலையரசன். இதுக்கப்புறமா இவங்க வந்து பிரியாணி சமைச்சு சாப்பிட்றாங்க, பேசிக்கிறாங்க, அதுக்கப்புறமா டிஸ்கஸ் பண்ணுறாங்க. கடைசி வரைக்குமே வந்து இந்த பொண்ணு அவங்களோட மூஞ்சை காட்டவே இல்லை. கடைசியில் நேரமும் விடிய போகுது, அங்கேருந்து கிளம்பவும் போகிறாங்க. இதுக்கிடையில் என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட பேசுகிறாங்க. பேசுகிற டைமில் ரெண்டு பேருமே இவங்க ரெண்டு பேரையும் பற்றியுமே சொல்கிறாங்க. அப்போ அவனோட ஃப்ரெண்டும் வந்து இது தப்பு, நீ அங்கேருந்து வந்துரு அப்படின்னு சொல்கிறான். அவளோட ஃப்ரெண்டுமே வந்து அதே தான் சொல்கிறா. பட் ரெண்டு பேருமே வந்து ஒரே விஷயம் தான் சொல்கிறாங்க, இவ்வளோ நேரம் நான் அந்த வீட்டில் இருந்தேன், அவங்க என்ன தப்பாக ஒரு நிமிஷம் கூட பார்க்கல, அப்புறம் எப்படி தப்பாகும், எதுவுமே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தான் ரெண்டு பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. கடைசியாக அவர் அங்கேருந்து கிளம்புற டைமில் இவங்க வந்து இவங்களோட ஃபேஸ் மாஸ்க்கை கழட்டி அவங்க மூஞ்சை வந்து காமிக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸோட படத்தை வந்து அப்படியே எண்ட் பண்ணுறாங்க. இந்த சீன் வந்து அப்படியே நான் அவங்களை காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லி முடிக்கிற மாதிரி இருந்துச்சு. சீரியஸாகவே இவங்க ரெண்டு பேருமே கல்யாணம் பண்ணால் கூட செம்மையாக தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் எனக்கு அந்த சீன் பார்க்குறப்ப தோணுச்சு. பட் அந்த மாதிரி எதையுமே காட்டில் ஜஸ்ட் 1 hour 20 minutes மூவி தான், சட்டன் முடிஞ்சிருச்சு. இருந்தாலுமே வந்து செம்மையாக ஒரு மாதிரி ஒரு ஃபீலிங் கூட எட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுலேயும் அந்த கிளைமேக்ஸ், அவங்க பேசுறது, அந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணுற அந்த சீன்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பர்சனலாக இன்ட்ரெஸ்ட் கொடுத்துச்சு. நீங்களும் முடிஞ்சால் பாருங்கள், உங்களுக்கு படம் பிடிச்சிருந்துச்சுன்னா வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு நல்ல கதையுடன் உங்களை வந்து சந்திக்கிறேன்.